அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, இப்ப நம்ம ஒரு குட்டி கதைன்னு கேட்கலாமா? நாட்டுப்புறத்தேலியும் பட்டணத்தேலியும். ஒரு பட்டணத்தேலி நாட்டுப்புறத்திற்கு போயிற்று. அங்கே இருந்த தன் நண்பன் வீட்டுக்கு சென்றது. நாட்டுப்புறி ரொம்ப உபசாரம் செய்து நகரேலியை வரவேற்றது. தன்னிடம் இருந்த மொச்சை, நெல், சோளம் முதலியவைகளே அதன் முன் வைத்து உண்ணும்படி வேண்டியது. நகரலி நாகரிய பாவனை செய்து அதில் ஒன்றும் இதில் ஒன்றுமாக குறைத்து விட்டு முகத்தை சுழித்தது. இதை சாப்பிட்டு கொண்டு எப்படியப்பா நீ காலம் கழிக்கிறாய் என்று கேட்டது. இந்த உணவில் என்ன குறை? இதுதான் உயர்ந்த உணவாயிற்று என்று நாட்டுப்புறி சொல்லியது. நகரலி, பாவம், உனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன அருமையான பண்டங்களை நான் உண்ணுகிறேன் தெரியுமா? என்ன உயர்ந்த கட்டிடத்தில் நான் இருக்கிறேன் தெரியுமா? அந்த நகர வாழ்வை அனுபவித்து பார்த்தால் அல்லவா தெரியும். உன்னை இங்கே விட்டு போக எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்பொழுதே என்னுடன் புறப்பட்டு வா. நகரலி வற்புறுத்தின் பேரில் நாட்டுப்புறி நகரத்திற்கு புறப்பட்டது. நகரலி வீடு ரொம்ப பிரமாண்டமாய் இருந்தது. இந்த எலிகள் போன சமயத்தில் தான் அங்கே ஒரு பெரிய விருந்து நடந்து முடிந்திருந்தது. ஐச்சில் விருந்தேச்சில்களிலிருந்து பண்டங்களை கொண்டு வந்து ஒரு மூலையில் நகரலி குவித்தது. விதவிதமான மிட்டாய்களும் கறிவகைகளும் அதில் இருந்தன. அவற்றை பார்த்து நாட்டுப்புறிக்கு மிகுந்த மகிழ்ச்சி தோன்றியது. இரண்டும் தின்ன ஆரம்பித்தன. உடனே அந்த அறையின் கதவை யாரோ திறந்தார்கள். ஒரு வேலைக்காரன் வந்தான். இரண்டு எலிகளும் தின்பதை விட்டு ஓட்டம் பிடித்தன. வேலைக்காரன் போன பின்பு மீண்டும் தின்ன ஆரம்பித்தன. அச்சம் எம் எஜமானன் தன் நாயோடு வந்தார். அந்த நாய் மோப்பம் பிடித்து கொண்டு சந்து பொந்துகளை பார்த்தது. மீண்டும் இரண்டு எலிகளும் மறைவுகளில் பதுங்கின. நாய் கண்டுபிடித்து விடுமோ என்று நாட்டுப்புறி பதறியது. நாய் மேஜமானும் அந்த அறையை விட்டு போனதும் சாப்பிடு வரும்படி நகரலி நாட்டுப்புறியை அழைத்தது. நாட்டுப்புறி சாப்பிட மறுத்து விட்டு அது வேண்டாம் 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 வேண்டாம், நான் இப்பொழுதே இதை விட்டு ஓட வேண்டும். இந்த அருமையான பண்டங்களை பதறிக்கொண்டே உண்பதை விட நிம்மதியாக நெல் கதிரை கொறித்து கொண்டு இருப்பது எனக்கு போதும் என்றது. ஆண் சகோதரர்களே, பதறிக்கொண்டே விருந்து உண்பதை விட நிம்மதியாக கஞ்சி குடிப்பது மேல்.